அழகான காலை நிகழ்ச்சி தோல்வி எனும் தோழனை அடிக்கடி சந்தித்தவன் தான் வெற்றி எனும் பொக்கிஷத்தை ஒரு நாள் கைப்பற்ற முடியும் அந்த வெற்றி பொக்கிஷம் உங்கள் கைகளில் தவழ வழிவகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிடாலயா நிறுவனர் திரு சிவஜி சத்யசீலன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது வணக்கம் சார் ஓம்யோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகாம் இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா சார் நீங்க எப்பவுமே சொல்வீங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இயங்க செய்வதே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாடியும் கிரகத்தினுடைய பலம் நிச்சயமா காரணியாக அமைகிறது சார் சந்திக்கிற தடைகள் தாமதம் ரொம்ப அப்புறம் இது காரணியாக இருக்கக்கூடிய கிரகம் இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது உன்னால் எவ்வளவு அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணை நன்மைகளையும் அனுபவித்துக் கொள் என்பது அடியின் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை அதாவதுமா இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்தன் என்று அழைக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா சனி பகவான் இப்போ இந்த சனி பகவானுக்கு ஏன் மந்தன் அப்படின்ற பெயர் வந்ததுன்னா எல்லா கிரகத்தை காட்டிலும் சனி பகவான் பூமியை ஒரு முறை சுழன்று வருவதற்கு கிட்டத்தட்ட காண்டு ஆண்டுகள் ஆகிறது கிட்டத்தட்ட இருக்கிற பிளானட்லேயே ரொம்ப தாமதமாக சுழன்று வரக்கூடிய கிரகமாக அது இருப்பதினால் அதனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா முதியவர் முடவன் இப்படிப்பட்ட பெயர்கள் எல்லாம் உண்டு இப்போ சனி பகவான் என்பவர் நமக்கு கெடுதலை தரவில்லை அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் சனியிடம் பதிவாகி அதுதான் நமக்கு பிரதிபலனா வருது எல்லாருமே நாம என்ன பண்ணக்கூடாது சனி பகவானை என்றைக்கும் திட்டக்கூடாது நாம் செய்த செயலுடைய விளைவுதான் நம்மிடம் திரும்புகிறதே தவிர அதற்கு எல்லாமே நாமே தான் என்ன பண்ணணும்னா பொறுப்பேற்க வேண்டும் செயல் என்றால் கர்மா என்று அர்த்தம் அந்த கர்மாவை சுமந்து வந்து நமக்கு கொடுப்பவர் யார் அப்படின்னா இந்த சனி பகவான் அப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டு விஷயமா பிரிக்கலாம் ஒன்று சுபச்சனி மற்றொன்று அசுபச்சனி இப்போ சனி அப்படின்னா என்னன்னா சனிக்கு மற்ற சுப கோள்கள் பார்வை செய்யும் பொழுது அங்கு சனியினுடைய பலன் வந்து சுபமாவே இருக்கும் அதாவது புண்ணிய கிரகங்கள் பார்வை செய்தால் சனி புண்ணிய பலனை வாரி நிச்சயமாக வழங்குவார் தான் வந்து பாத்தீங்கன்னா நாம சனி அப்படின்னு சொல்றோம் அசுப சனி அப்படின்னா என்னன்னா நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா ஒரு மந்தத்தன்மை வெளிப்பாடு அசுப சனி என்னன்னா நாம செய்ததினுடைய கர்ம தொகுப்பு ஒருவருக்கு அசுப சனியாக மாறி அதனுடைய பலன்கள் அங்க அவர் வந்து அடைவர் அப்போ சனியினுடைய தாக்கம் அவர் எந்த நிலையில இருக்கார் இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன சோம்பல் பொதுவா சனி எப்படி இருக்கார் குணங்கள்ல எதுல இருக்கார் அப்படின்னா சோம்பல்ல இருக்கிறாரு பிடிவாதத்துல இருக்காரு சனி எதுல இருக்காரு பிடிவாதத்துல இருக்காரு வீடுகள்ல ஆளுமை செய்யறதுல எதுல வராரு அப்படின்னா குப்பை வீட்டுல எதுல இருக்காரு குப்பையில இருக்காரு அதற்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திரைச்சீலைகள் இருக்கு இல்லையா நம்ம வீட்டுல அதுல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் ஆதிக்கம் செய்யறாரு அதே போல வந்து சாப்பாட்டு மேசை அதுல வந்து சனி பகவான் வந்து ஆளுமை செய்கிறாரு அதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்தில் கட்டமைப்பு இல்லாத பொருட்கள் குவிந்து கிடைக்கிறதோ அவ்விடத்தில் வந்து சனி பகவான் ஆட்சி செய்கிறாரு பழைய துருப்பிடித்த இரும்புகள் சேகரித்து வைக்கப்பட்ட இடத்தில் சனி பகவான் ஆளுமை செய்கிறாரு அதே வீட்டுல சாக்கடைகள் தேங்கி ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேல் இருக்கும் பொழுது அங்க சனி பகவான் என்ன பண்றாரு ஆளுமை செய்கிறார் இது எல்லாமே வந்து நம்ம வீட்டுல வந்து சனியினுடைய ஆளுமைய அதிகப்படுத்தக்கூடிய ஒரு கிரகநிலை அப்படின்னே நாம சொல்லலாம் சரி இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன் இதனுடைய அடிப்படை தன்மை என்ன அப்படின்னா ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில எந்த கிரகம் அவனை வழி நடத்துகிறது அப்படின்றத அவன் தெரிஞ்சு கொள்ளும் பொழுதுதான் அதாவது லக்னம் என்பது நம் வழி நடக்கக்கூடிய செயல்களை குறிக்கும் அப்போ மூளை இந்த மூளை வந்து என்ன யோசிக்கிறதோ அதுதான் மனம் செய்கிறது அப்போ அதுல அவன் எந்த பிளானட்ல இருக்கிறான் அவனை சார்ந்த எந்த பிளானட் அதிகப்படியா ஆக்டிவேஷனா இருக்கு அப்படின்றதையும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா

வணக்கம் கடலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம் சொல்லுங்க மாணிக்கு யாருக்காக கேட்க போறீங்கமா எங்க வீட்டுக்காக தான் வீடு கட்டிட்டு இருக்கோம் நாங்க சரிங்கம்மா ஒட்டு ஒட்டிட்டு இப்ப போன மாசம் சரிங்கம்மா பிளாட் எல்லாம் ரெண்டு மூணு சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு

சிறந்த பலனை கொடுக்கும் அதே சமயத்தில் விற்காத இடமும் அது விற்று தருவதற்கான வாய்ப்புகளை தனிகமலை முருகனும் அங்க இருக்கக்கூடிய வள்ளியும் உங்களுக்கு வழங்குவார்கள் வாழ்த்துக்கள்மா அழைப்பிற்கு நன்றி நேற்று பேசுறதுக்கு முன்பு நம்ம வந்து சனி பகவான் பத்தி பேசுறது குப்பை குவியல்கள் ஸ்க்ராப் சேர்றது இரும்பு சேர்றது இந்த மாதிரி இடங்கள்லாம் சனி பகவான் இருப்பாரு அப்படின்னு சொல்லுவீங்க இப்போ ஸ்க்ராப் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா எடுக்கிற இடத்துலயும் பணம் கொண்டு போய் கொடுக்கிற இடத்துலயும் பணம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மட்டும் எப்படி சார் பணம் கொட்டுது அதாவதுமா தொழில்கள் வேற குணநிலைகள் வேற அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப பழைய இரும்பு கடைகள் இருக்கிறது அப்படின்னா அவர் சனியினுடைய காரகத்திற்கு உட்பட்ட தொழிலை செய்கிறார் அந்த தொழிலாக வரும்பொழுது சனி பகவான் என்ன பண்ண போறது இல்லைனா எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்த போறது இல்லை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய வீடு தொடர்புடைய கர்ம பலன் வீடு வேறு தொழில் வேறு அப்ப தொழில இருக்கும் பொழுது அது நிச்சயமா சனி பகவான் அவருக்கு குருவினுடைய தொடர்பு இருந்தா நீங்க சொல்லக்கூடிய பழம்பு பழைய இரும்பு வித்தவரு கூட இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரரா ஆகலாம் அந்த நிலை அவருக்கு விருப்பப்பட்டிருந்தார் இப்போதுல மெயின் விஷயம் என்ன அப்படின்னா சனியினுடைய பார்வை இந்த இருக்கிற கிரகத்திலேயே ஒரு தன்மையை ஒரு செயலை வலுவிழக்கச் செய்யணும்னா அது சனி மட்டும்தான் மிக முக்கியமா இருக்குது நாம கவனமாக இருக்க வேண்டிய நிலைகள்ல இந்த சனியினுடைய என்ன நிலையிலிருந்து நாம வந்து வெளியில வரதுதான் மிக 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 முக்கியமான ஒண்ணு சோ அதனால தான் இப்ப நான் வந்து இந்த அசுப சனியை பற்றி அதிகமாக பேசியதற்கான ஒரு முதற்கட்ட காரணமும் கூட சரிங்களா சோ அப்படி இருக்கும் பொழுது நாம இந்த அசுப சனி என்ற ஒரு நிலை நம்மளுடைய வாழ்வில் இருக்கும் பொழுது அந்த எண்ணங்களோடு நாம் பயணிக்கும் பொழுதுதான் நமக்கு நிறைய தோல்விகளும் தாமதங்களும் ஏற்படுதுமா ஓகே சார் அவங்க எங்க கூட இருக்காங்க அப்படிங்கறத நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது எப்படி அவரை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது சார் நிச்சயமா அதாவது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் சனி பகவான் நம்மோடு பயணிப்பதற்கான சில அறிகுறிகள் உண்டு இந்த அறிகுறிகள் நாம எப்படி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலே பெரும்பாலும் நாம வந்து என்ன ஆகிடும்னா ஜாக்கிரதை ஆகிடணும் இந்த மாதிரி செயல்கள் இருந்தாலும் அதை வீட்டில் மாற்றிக்கொள்வது நல்லது இது கிட்டத்தட்ட பண ஈர்ப்பு விதிக்கு கூட ஒப்பாக இருக்கும் நாம இந்த சனியினுடைய பலன்கள் அசுப சனியினுடைய பலன்கள் யாருக்கிட்ட இல்லையோ அவர்கள் தான் மிகப்பெரிய பண ஈர்ப்பு விதியில மிகப்பெரிய உச்சகட்டத்தை அடைகிறார்கள் அவர்கள் தான் நாம் சொன்ன கோடீஸ்வரர்களும் கூட இதுல முதல்ல சொன்ன குணாதிசயங்கள் என்ன அப்படின்னா சனி பகவான் ஜீவான் முதல்ல ஆளுமை செய்யறது எதுன்னா நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடு புரியுதுங்களா இப்போ நிறைய பேர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும் அப்படியே சாப்பிடுவாங்க சாப்பிட்ட உடனே பக்கத்துல எந்த டேபிள் சேர் சோபா இருக்கோ சாப்பிட்ட தட்டு அப்படியே அடிக்க போகும் இந்த கேரக்டர் உள்ளவர்கள் இடத்தில் சனி பகவான் அந்த வீட்டுல இருக்காருன்னு அர்த்தம் அதாவது அவர் வெளியில போகல நல்லா பாருங்க ஒருத்தருக்கு சனி பிடித்ததினுடைய முதல் கட்ட ஆரம்பமே இதுதான் ஒண்ணு சாப்பிடுவாங்க அருகாமையிலே தள்ளி வச்சுட்டு படுத்துருவாங்க இது வந்து சனி பகவான் பிடித்ததினுடைய முதல் அதாவது அசுபச்சனி நான் சுபச்சனின்னு சொல்லியிருக்கேன் அசுப சனின்னு சொல்லியிருக்கேன் அசுபச்சனியினுடைய முதல் ஆளுமை இதுதான் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சிலர் வந்து காலையில குளிப்பதற்கு கூட தாமதம் இருக்கும் எப்படி இருக்கும் குளிக்கிறதுக்கு கூட தாமதப்படுவாங்க இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய யூகத்தன்மை இருக்கும் இது அவர்களிடத்தில் இரண்டாவதாக சனி பகவான் அவர்களோடு பயணிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய அறிகுறி சார் சனி என்னுடைய காரகத்துவம் பத்தி பேசிட்டு இருக்கும் எழுந்த உடனே சட்டு சட்டுன்னு குளிக்கணும் ரொம்ப டிலே பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க ஆனா இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்க்கு எங்க பிள்ளைங்களை எழுப்பி உட்காத்தி வச்சு ஆன்லைன் அட்டன் பண்ண வைக்கிறதே பெரும் பாடா இருக்கு சார் அதுல குளிச்சுட்டு தான் உட்காரணும்னா போமா கிளாஸே வேணான்னு தூங்கிட மாட்டாங்களா என்ன சார் பண்றது அதாவதுமா ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்கள் வீட்டுல இருக்கக்கூடிய தந்தை இந்த பழக்கம் இருந்துச்சுன்னா அதாவது குழந்தைகளுக்கு வந்து பெரியவர்களிடத்திலிருந்து தான் தான் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்க முடியும் தான் சரியா இல்லாம குழந்தையை மட்டும் நாம சரி பண்ணணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய பெரிய தவறான ஒன்று ஸோ தாய் தந்தையர் இதை சரியாக பின்பற்றும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விதி பயனை அந்த குழந்தை முதல்ல கத்துக்கும் ஸோ முதல்ல வந்து ஒரு அடிப்படையான விஷயம் கால புருஷனுக்கு மேஷம் முதல் ராசி முதல் ராசியில் சூரியன் உச்சம் சனி நீச்சம் எவரொருவர் ஒருவர் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் பிரம்ம முகூர்த்தம் அதிகாலையில் குளித்து குளிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி அவருடைய ஜாதகத்துல சனி டீஆக்டிவேட் ஆகிறாரு புரியுதுங்களா அதே போல நீங்க சொல்ற மாதிரி குளிக்காமலே ஒரு மனிதன் வந்து சோம்பேறித்தனமாக இருக்கிறாருன்னா அந்த இடத்துல ஆத்ம நிலை அதாவது ஆத்மா அப்படின்னா நம்ம போகும்பொழுது எல்லாமே சக்சஸ் பண்ணி கொடுக்குற அந்த சூரியனுடைய காரகம் டீஆக்டிவேட் ஆகி சனியினுடைய காரகம் ச அதிகமாகிறது என்பதுதான் அடிப்படையான உண்மை ஆக இதற்கு காரணம் இல்லாமல் சரியான கர்மத்தை அன்றாடம் செய்வதே மூன்றாவது பாயிண்ட் அதாவதுமா அதற்கு அடுத்தபடியா ஒரு மிக முக்கியமான விஷயம் இன்னைக்கு நிறைய நபர்கள் இதை வந்து கேஷுவலா பண்றாங்க கட்டில் என்பது செவ்வாயினுடைய ஆதிக்கம் இந்த கட்டில் அமர்ந்து உணவு சாப்பிடக்கூடிய பழக்கமும் நொறுக்கு தீனி எடுத்துக்கொண்டு படுத்துக்கிட்டே சாப்பிட்ற பழக்கம் இருப்பவர்களிடத்தில் இந்த சனி பகவான் அதிகமாக பிரவேசிக்கிறார் என்பதையும் நாம என்ன பண்ணிக்கணும் புரிஞ்சுக்கணும் நான் எல்லாமே இருப்பதற்கான கேரக்டர் அதாவது லக்ன ரீதியாக உங்ககிட்ட தொடர்புல இருக்கு இந்த பழக்கங்கள்லாம் மாத்திக்கிட்டீங்கன்னா நேரம் சரியில்லைன்னு சொல்லி சனியின் மேல பழிய போட மாட்டீங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன் அடுத்து மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திரைச்சீலைகள் மிதியடி நல்லா புரிஞ்சுக்கணும் திரைச்சீலை மிதியடி செருப்பு ஸ்டாண்ட் இதுல எல்லாத்திலையுமே சனி பகவான் ஆளுமை செய்கிறார் இப்ப நிறைய பேர் வீட்டுக்கு நான் வாஸ்து விசிட் போகிறப்ப என்ன அப்படின்னா இந்த திரைச்சீலை மிதியடி செருப்பு ஸ்டாண்ட் இதெல்லாம் கிளீன் பண்ணி கிட்டத்தட்ட பல வருஷம் ஆகும் ஆனா அதை எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சிருவாங்க பூஜை அறையை மட்டும் அப்படியே மங்களகரமாக ரெண்டு மூணு விளக்கேத்தி அந்த காலையில ரெண்டு பத்து எரியும் நான் தினசரி பூஜை பண்றேன் நான் செய்யாத நாளே கிடையாது ஆனா என் வாழ்க்கையில முழுக்க துன்பம்னு சொல்லுவாங்க நான் இப்பதான் ஒரு விஷயத்த சொன்னேன் கிரகத்திலேயே ஒரு செயலை தன்மை வந்து சனிக்கு மட்டும்தான் இருக்கிறது எல்லா கிரகத்தையும் குருவையும் முடக்கிற பார்வை சனிக்கு உண்டு சனியினுடைய பார்வையிலிருந்து யாருமே தப்ப முடியாது அப்போ வீட்டுல மிதியடி திரைச்சீலை நம்ம பயன்படுத்தக்கூடிய துணி தொடர்புடைய விஷயங்கள் எல்லாமே குப்பை கூலம் அழுக்காக இருந்து நீங்கள் பூஜை செஞ்சீங்கன்னா ஒரு பைசா கூட பிரயோஜனம் கிடையாது நம்ம என்ன பண்ண முடியாது கடவுளை குறை சொல்வதிலும் பிரயோஜனம் இல்லை இதை மக்கள் கண்டிப்பா தயவு கூர்ந்து கேட்டு எடுத்துக்கணும் சோ கடவுள் மேல இதெல்லாம் வச்சுக்கிட்டு குறை சொல்றது மிகப்பெரிய தவறு நிச்சயமா சார் நாலாவது பாயிண்ட் பத்தி பேச முடியும் ஒரு நேர இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் 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 சார் யார் பேசுறீங்க வெங்கடேஷ் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்க சொல்லுங்க யாருக்காக கேட்க போறீங்க எனக்கு கேக்குறேங்க நான் ஒரு வீடு கட்டி ஆகில நிக்குது ஓகே கவலைப்படாதீங்க வெங்கடேஷ் சார் உங்களுக்கவே சரிப்பாதற்கான தீர்வுகள் குடுக்க போறாரு கேக்கலாம் வணக்கம்மா என்ன திசை பார்த்த வீடுமா கட்டுறீங்க சார் கிழக்கு பார்த்த வீடுங்க சரி ஓகே சார் வடக்கு பார்த்த வாசல் வீடு கட்டுறீங்களா ஓகே மேற்கு அடைங்க சரிங்கம்மா எதுல வந்து பாத்து மேற்கு வாசல் அடைங்க மேற்கு மேற்கு மனையில வடக்கு பார்த்த வீடு கட்டுறீங்க ஆமாங்க ஓகே இப்ப எவ்வளவு வேலை போட்டு லிங்கன் வரைக்கும் வந்து பாதி வந்து அப்படியே நிக்கிறீங்க நாலு வருஷமா நிக்கிறீங்க நம்மளால முடியலீங்க அந்த வேலை செய்யும் போது வயிற்றுக்கு உடம்பு சரியலாமி அது அப்படியே பாதி அப்படியே நின்றுச்சு சார் அது ஒன்னா வித்துக்கலாமா இல்ல அது மாதிரி

செயல்படும் நீங்க ஒரு முறை ஒரு நல்ல நேரடி வாஸ்து ஆலோசனை செய்து பக்கத்துல இருக்கக்கூடிய வாஸ்து நிபுணரை அணுகி வடமேற்கு பகுதி சரியாக இருக்கிறதா வட கிழக்கு பகுதியில் எதுவும் கற்குவியல் மரக்குவியல் பொருளை போட்டு எதுவும் லாக் பண்ணி வச்சிருக்கீங்களான்றத பார்த்துட்டு நீங்க செயல்படுறது நல்லது சார் நீங்க வந்து மேலும் இதுல வந்து வெற்றிகரமாக இதை நீங்கள் முடிக்கணும் அப்படின்னா திருப்பரம் குன்றம் முருகப்பெருமானை வழிபடுங்கள் வெற்றி கிடைக்கும் சார் சனி பகவான் பத்தி பேசிட்டு இருந்தோம் தொடர்ந்து பேசலாம் நிச்சயமாமா அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் சமையலறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளுக்கு மேற்பட்டு ஒரு குப்பைகள் தேக்கமடைந்து இருந்தால் கட்டாயமாக அவ்வீட்டில் சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம் ஒரு தனி மனிதன் வந்து பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும் பொழுதோ அல்லது ஒரு குழந்தை படிக்கும் பொழுதோ கட்டாயமாக நொறுக்கு தீனி கொடுக்காதீர்கள் அப்படி சாப்பிட்டு கொண்டே அவர்கள் படிக்கின்றார்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக கல்வியில் மந்த நிலையே அடைகிறார்கள் போல் நடிக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம் நம்மளே ஒரு சில விஷயங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது உரம் கூடாது அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரத்தில் முடிந்தவரை தூங்குவதற்கு முன்பு மாமிச உணவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் ஏன்னா மாமிசம் என்பது செவ்வாய் ராகு இரவு வந்து சனி பகவான் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தனி மனிதனுக்கு தொழில் அழுத்தத்தை கொடுக்கும் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் சாப்பிடாம கஷ்டம்தான் இருந்தாலும் வளர்ந்த மனிதனையும் பாருங்க வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மனிதனையும் பாருங்க வளர்ந்துகிட்டு இருக்க மனிதன் தான் இந்த தவறுகளை செய்து அடிநிலையில் இருப்பான் வளர்ந்த மனிதன் எவனுமே இந்த செயல்களை செய்ய மாட்டான் ஏன்னா எல்லாருமே இதுதான பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது என்ன புதுசா கிடையாது வளர்ந்த மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்த்து நாம் இதை முடிவு செய்ய வேண்டும் அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிக முக்கியமான சனி பகவான் வந்து ஆளுமை செய்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன வீட்டினுடைய மனையில் இறந்த விலங்குகள் சடலங்கள் இந்த மாதிரி புதைக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும் பொழுது அன்றிலிருந்து அவ்வீட்டில் சனி பகவான் புகுவதற்கு முயற்சிக்கிறார் முயற்சி வச்சு விட்டார் அன்றிலிருந்துதான் எனக்கு தாமதங்கள் அதிகமாகிறது என்பதையும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும் அதற்கு அப்புறம் வந்து ரொம்ப நாள் பட்டு செங்கற்கள் அடுக்கி வைப்பது கற்குவியல் கொட்டி கடப்பது புரியுதுங்களா பல மரங்கள் வந்து ஒரே இடத்துல முட்டு குவித்து பொருட்களை வந்து அசிக்காம ஒரு மூணு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு அப்படியே இருந்தாலும் அங்கு சனி பகவான் ஆளுமை செய்து தாமதத்தை தருவார் வீட்டினுடைய மூளைகள்ல சனி பகவான் இருக்காரு நிறைய பேர் வீட்டுல இன்னைக்கும் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை சோபா கடையில் மூளை விட்டத்துலதான் கிளீன் பண்றாங்க இந்த மாதிரி இடத்திலும் சனி பகவான் இருக்கிறார் என்பது அடிப்படையான உண்மை அதே போல நான் சொன்னேன் உணவு வந்து சனி அப்படின்னு அதாவது எவன் ஒருவன் மூன்று வேளை தான் நமக்கு விதிக்கப்பட்ட உணவு வேலை இதை மீறி ஆறு வேளை உணவுகளோ அல்லது அடிக்கடி சாப்பிட்டு கொண்டே இருப்பவருடைய வாழ்வில் சனி பகவான் மிகப்பெரிய ஆளுமை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கணும் இப்போ நான் பட்டியலிட்டேன் பார்த்தீங்களா கே இந்த கேரக்டர் எல்லாமே இது எல்லாமே ஒரு தனிமனிதன் வாழ்க்கையில லக்னத்தோடு அவனுடைய செயல்பாடோடு சனி தொடர்பாக இருக்கிறதோட அமைப்பு அவங்க ஜாதத்துல கட்டாயமா இதெல்லாம் இருக்கும் இப்படி இருக்கவங்களுடைய வீட்டுல தான் என்ன ஆகும்னா இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும் நான் வாழ்க்கையில எது செய்தாலும் தோர்த்து விடுகிறேன் எது செய்தாலும் எனக்கு வேலையில முன்னேற்றம் இல்ல வேலையே கிடைக்கல குறிப்பா இந்த மாதிரி செயல்பாடு உள்ள வீட்டுல மூத்த சகோதரன் சகோதரி சகோதரனாக இருந்தால் வேலையிலும் சகோதரியாக இருந்தால் திருமண வாழ்விலும் கட்டாயமா பிரச்சனை ஏற்பட்டு அவங்க வீட்ல இருக்கிறத நீங்க அடிப்படையில உணரலாம் அதே போல நரம்பு தளர்ச்சி வாயு கோளாறுகள் கால் மூட்டு இந்த மூன்று வியாதியும் இந்த செயல்பாடுகள் சொன்ன வீட்டுல உறுதியா இருக்கும் என்பதை எழுதி வச்சுக்கலாம் புரியுதுங்களா இது எல்லாம் சனியினுடைய நோய் தாக்கம் சோ இது எல்லாம் ஒரு தனி மனித வாழ்வில் அசுப சனி இருப்பதினுடைய அடையாளங்கள் சோ இது எல்லாம் இருக்கவே கூடாது இதை எல்லாம் மாற்றிக்கொள்வது நல்லது இதுதான் விஷயம் சார் மாத்திக்கணும் நீங்க சொல்லும் போது நிச்சயமா மாத்தியே ஆகணும்ங்கிற ஒரு கவலை பயமும் வருது சரி எப்படி மாத்துறது நாங்க சொன்னா கேட்க மாட்டேன்றாங்களே அதாவதுமா இதுல கட்டாயமா நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன் ஏன்னா கர்மாபலன் அப்படிதானு சனி நிர்ணயம் பண்ணிட்டாருன்னா அதுல மாற்றுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்போ இதுக்கு நாம ஏன் என்ன செய்யலாம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஆத்மா உடல் என்பதை வந்து சூரியன் குறிக்கிறார் இதுல சனி நம்ம தனியாக பிரிக்கணும்னா சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அருகாமையில் சுயம்புவாக இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவில் அல்லது பாடல் பெற்ற நாயன்மார்கள் பாடல் பெற்ற திருத்தலம் இருந்துச்சுன்னா சுத்தமான நல்லெண்ணெய் காலையில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆறிலிருந்து ஏழு மணிக்குள்ள வந்து தானம் கொடுக்கல் சொல்லுங்க சுயம்புலிங்கநாதரை பௌர்ணமி தினத்தில் வழிபட சொன்னால் முக்கால்வாசி மாறிடுவாங்க குறிப்பிட்டு இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் மாற்றி குப்பைகள் அழுக்குகளை ஒரு வீட்டுல நீக்கிவிட்டாலே அவ்வீட்டில் முழுமையாக சனியினுடைய காரகம் மாறிடும் போயிடும் எந்த பிரச்சனையும் வராது இந்த ஹேபிட் கட்டாயமாக கட்டாயமா மாத்திக்கிறது அவசியம்

அதே வழக்கம் வழக்கம்போல ஜோதிடத்தில் யாரையும் இப்ப பார்ப்பது கிடையாது இறைவன் உங்களுடைய வாழ்வில் எல்லாவிதமான நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்கட்டும் மேலும் அடுத்த வாரம் நல்ல ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஆன்மீக விஷயங்களை தர காத்திருக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் மகிழ்ந்திருங்கள்